நற்றினை தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். எல்லோரும் செய்யலாம் ஏற்றுமதி இந்த புதிய நிகழ்ச்சிக்கு முதல்ல உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். ஒரு 6 வருட அனுபவம் அப்படிங்கறது குறுகிய காலமா நமக்கு தோணுது, ஆனா அந்த குறுகிய காலத்திலேயே அபாரமா வளர்ச்சி அடைஞ்ச மீட்டா அப்படின்ற ஒரு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலோட சேர்த்து அதுக்கு ஒரு அகாடமியும் உருவாக்கி அவரை மாதிரியே இன்னும் பல பேரை கொண்டு வரதுக்கும் ஊக்குவிக்கிற ஒரு அற்புதமான பண்பாளர் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. திரு அசோக் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயம் நேயர்களுக்கு சொல்ல என்னன்னா, மேக் இன் இந்தியா மேட் இன் இந்தியா இது நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் நம்ம இந்தியாவுக்காக கொண்டு வந்த ஒரு சிறந்த திட்டம். இந்த திட்டம் மூலமா பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் வணிக வளர்ச்சியை கண்டிருக்காங்க. அந்த வளர்ச்சி விகிதமும் ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லாரும் வேலைக்கு தான் போகணுன்ற ஒரு எண்ணத்துல இருந்து வேலையை இன்னும் 4 பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்குறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? சோ உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா அற்புதமான பல வாய்ப்புகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறாரு திரு அசோக் சார் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஏற்றுமதி இறக்குமதி துறையில ஒரு 6 இயர்ஸ்ல இவ்வளவு பெரிய ஹைட்டுக்கு வந்திருக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. சோ உங்களுடைய வாழ்க்கை பயணம் இந்த மீட்டா நிறுவனத்தோட எப்படி ஏற்றுமதி இறக்குமதிங்கிறது சாத்தியமாச்சு உங்க பயணம்? ஏன்னா நீங்க வேற ஒரு கரியர்ல இருந்துதான் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கீங்க இல்லையா? அதை பத்தி முதல்ல நேயர்களுக்காக சொல்லுங்க சார். கண்டிப்பா. நான் ஆக்சுவலாக 98 வந்து இன்ஜினியரிங் பாஸ் அவுட் ஆனேன். ஆஃப்டர் தட் 1.5 இயர் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பட்டு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்பொழுது எனக்கு வந்து அந்த எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஜாப்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, பிஸ்னஸ் பண்ணணுன்ற மைண்ட் செட் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஸோ 2001 2011 வரைக்கும் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஐடியில் ஒர்க் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், சிங்கப்பூர், மலேசியா, யூஎஸ்னு நிறைய கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கூட எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு வரல. எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்ற மைண்ட் செட் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது 2008 வந்து சிங்கப்பூரில் ஒரு அகாடமியில் வந்து ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் அட்டன் பண்ணேன். பிஸ்னஸ் எப்படி பண்ண அவுட் டு த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அப்படின்னு நம்புது. பட் அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து எனக்கு என்ன எதிர்பார்த்து போயிருந்தனோ அந்த தாக்கம் எனக்கு வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் அந்த எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகவே இல்லை. ஸோ அப்போவே எனக்கு நான் கிரியேட் திங்க் பண்ணது என்னென்னா, ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் இந்தியா போனதுக்கப்புறம். ஆஃப்டர் தட் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டியூட் ஒன்று ஆரம்பிக்கணும், இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணி வந்து சர்வீஸ் பண்ணணும் இந்தியாவுக்குன்ற மைண்ட் செட் எனக்கு இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இதன் மூலமாக எத்தனை சதவீத மாணவர்கள், அதாவது இது இந்த அகாடமி இதை வந்து தொழிலாகவும் பண்ணுறீங்க அகாடமியாகவும் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த அகாடமியில் சேர்ந்த மாணவர்கள் எத்தனை சதவீத பேர் இன்னைக்கு நல்ல தொழில் முனைவோராக மாறியிருக்காங்க? ஏன்னா உங்களுடைய பதில் மூலமாக எத்தனையோ புதிய தொழில் அதிபர்கள் உருவாக போகிறாங்க இன்னைக்கு. அது என்னென்னா, இப்போ வந்து நான் உனக்கு எத்தனை பேர் கவுண்டிங்னு சொல்கிறத விட நான் வந்து ஒரு லிமிடேஷன் தான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பணம் சம்பாதிக்கணுன்றது என்னுடைய எய்ம் கிடையாது. ஒரு 100 பேர் வரணும், ஒரு 150 பேர் வரணும், அவங்கள வந்தால் தான் கிளாஸ் எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நான் அகாடமி ஸ்டார்ட் பண்ணல. ஒரு 20-25 ஒரு லிமிடேஷன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணும்போது கூட லிமிடேஷன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு லிமிடேஷன் வந்ததுக்கப்புறம் தான் கிளாஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 100 or 150 வரணுன்றது நெசசிட்டி கிடையாது. ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது அவங்களுக்கு வந்து பேசிக் அந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்னால் என்ன, அந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது, இந்த பேசிக்காக எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும், யார் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பேசிக்காக எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி வரும்போது அவங்களுடைய ஃபஸ்ட்டு க்வெஸ்டினே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் நான் வந்து வில்லேஜ்லேருந்து வர்றேன், நான் வந்து படிக்கலை, நான் இந்த பிஸ்னஸை பண்ணலாமா, எனக்கு வந்து கம்யூனிகேஷன்ஸ் இல்லை, நான் இந்த பிஸ்னஸை பண்ணலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ சார் பண்ண வேண்டியிருக்கும், நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த பிஸ்னஸை நான் பண்ணலாமா, அந்த மாதிரி தான் அவங்க கொஸ்டின் கேட்டு தான் வர்றாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன்ஸ் வந்து அந்த மீட்டா அகாடமி மாயா எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் அகாடமின்றது வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் எவ்ரி சண்டே நாங்கள் வந்து விஜய் பார்க்கில் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த கிளாஸில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக A to Z டீட்டெயில்ஸாக உங்களுக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓ, இப்போ வந்து நீங்க சொல்றீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க கூட இதுல வந்து கேக்குறாங்க, உங்ககிட்ட என்கொயரிஸ் வருது. ஸோ இப்போ ஒரு ஒரு 20,000-30,000 சம்பாதிக்கிற ஒருத்தர் இன்னும் அவருடைய வருமானத்தை பெருக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது மீட்டா எந்த வகையில அவருக்கு உதவிகரமா இருக்கும் சார்? மீட்டா உதவிகரமா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். பட் பிஃபோர் தட் அவர் இந்த பிசினஸ் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். மீட்டான்றது டைரக்டா நாங்க வந்து இந்த பிசினஸ் பண்ணுங்கன்றதை நான் சொல்ல போறது இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, இந்த பிசினஸ் எப்படி பண்றது, என்ன பிசினஸ் பண்றதுன்றதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட்ன்றது நீங்க செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க தருமபுரியிலிருந்து வரீங்க, தருமபுரியிலிருந்து வரீங்கன்னா நீங்க வந்து டெமரன் சீட்ஸ் பண்ணலாம், பண்ருட்டிலிருந்து வரீங்கன்னாக்கா கேஷ் நட் பண்ணலாம், திருச்சியிலிருந்து வரீங்கன்னா ரைஸ் பண்ணலாம்,
ஸோ அந்த மாதிரி ஏரியாவை டிபெண்ட் பண்ணி அவங்க அங்கே ஏரியாவில் என்ன ப்ராடக்ட் இருக்கோ அந்த ப்ராடக்ட்டே அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா ஈஸியாக வந்து அப்பாவதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் தான் நாங்கள் கிளாஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அப்போ இப்போ வந்து ஒரு விளைச்சலை பொறுத்து அந்த இடத்துல இருக்கவருக்கு அதை வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் கூட ஏற்றுமதி பண்ணலாம், இல்லை இந்தியாவுக்குள்ளே கூட வேறு மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி பண்ணலாம். அதற்கான அறிவும் அதற்கான ஒரு தொழில்நுட்பமும் தான் மாயா எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் மூலமாக நம்ம கொடுக்க முடியும் இல்லையா? ஒரு சிறந்த பதில் சார். இப்ப தொடர்ந்து உங்ககிட்ட அடுத்ததான் நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன், இப்ப மாயா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் இந்த சர்வீசஸ் வந்து இது வரைக்கும் போன பயணம் 6 வருடத்திலேயே இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்கீங்க. இப்ப நான் வந்து ஒரு டாப் 10 அப்படின்ற இடத்துல இருக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது வந்து இந்த குறுகிய காலத்துல உங்களுக்கு எப்படி சாத்தியமாச்சு? அதுக்கு வந்து கிரவுண்ட் ஒர்க் நிறைய பண்ணியிருக்கேன் மேடம். 6 இயர்ஸ் வந்து நான் பிசினஸ் பண்ணது வந்து இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 ப்ராடக்ட்டை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். கார்லிக் அண்ட் ஆனியன் 2 மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய ஜென்யூனிட்டி ப்ராடக்ட் அனுப்பும்போது சொன்ன லிமிட்டேஷன் அந்த டைமிங்ஸ்க்குள்ளே அனுப்புறது, ஒரு டன் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 40 ஃபீட் கண்டெய்னரோ இல்லை 20 ஃபீட் கண்டெய்னரோ அப்படி கேட்குறாங்கன்னு சொல்லும்போது இந்த லிமிட்டேஷன் 28.5 அதில் லிமிட்டேஷன் தான் அதில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் வந்து அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த ப்ராடக்டை வந்து நல்லா இருக்குது, இந்த ப்ராடக்ட் எங்கே வாங்கியிருக்கீங்க, அவங்க கான்டாக்ட் நம்பர் எங்களுக்கு கொடுங்க, அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆனவங்க தான் வந்து என்னுடைய கிளைண்ட்ஸ். ஸோ பிகினிங்கில் ஒரு 2 ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி 24 ப்ராடக்ட்ஸ் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த 24 ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்பொழுது இப்போ அதில் நிறைய அனுபவம் எனக்கு நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கு. இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்பொழுது அதில் நிறைய வந்து மோட் ஆஃப் பேமெண்ட்னு ஆப்ஷன் இருக்குது. அந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டில் DADPLC அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து DL அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மோட் ஆஃப் பேமெண்ட்டில் வந்து நீங்கள் DA அப்ளை பண்ணலாமா, இல்லை DP அப்ளை பண்ணலாமா, இல்லை LC அப்ளை பண்ணலாமா, இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் திங்ஸ் தான் நாங்கள் வந்து கிளாஸில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கறதுக்கிறதுனால எனக்கு வந்து கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அவங்களாம் வந்து அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சொல்கிறாங்க, சார் கிளாஸ் அட்டன் பண்ண இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, நான் வந்து இதோட நின்று இல்லை, அவங்களே வந்து ஐ கோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக உங்களுக்கு வந்து ஐ கோட்னாக்கா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடுன்ற ஒரு சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட் வேணும். இப்போ ப்ராடக்ட் பண்ணுறீங்கன்னும் போது அந்த ரிலேட்டட் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும். இப்போ அக்ரோ ப்ராடக்ட்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அப்பீட்டர் சர்டிஃபிகேட்ஸ் வேணும். இப்போ நீங்கள் டெக்ஸ்டைல்ஸ் பண்ணுறீங்கன்னா அப்பேரல் சர்டிஃபிகேட் வேணும். அந்த ரிலேட்டட் சர்டிஃபிகேட்ஸ் வேணும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ கோடு இம்போர்ட் எப்போ எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வேணும், ப்ளஸ் வந்து EBC உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் வேணும், GST சர்டிஃபிகேட் வேணும். இந்த ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே மீட்டாகவே உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ செப்பரேட்டாக இதுக்கு ஒரு டீமே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த டீம் உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் உங்களுக்கு பண்ணுவாங்க. அது ரிலேட்டட் அமௌண்ட் மட்டும் நீங்கள் அவங்களுக்கு பே பண்ணால் போதும், ஃப்ரீ சர்வீஸே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு. ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நிறைய பேர் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நான் கேட்பேன், என்னோடய ஃபஸ்ட்டு கொஸ்டின் கிளாஸில் என்ன இருக்குன்னா இதில் வந்து யார் செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ கிளாஸ் வந்திருக்கீங்க அப்படின்றது. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி வராங்க, இது மூணு கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் சார், எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை, என்னால் வந்து எந்த ஒர்க்கும் பண்ண முடியல, கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் என்னால் செகண்ட் ஸ்டெப் என்னால் போக முடியல. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதுக்காக தான் மீட்டாவில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு டீம் ஆரம்பிச்சது. அந்த டீம் ஆரம்பித்து அவங்களுக்கு வந்து ரிலேட்டடாக இப்போ ஒரு 2 டேஸ் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கம்பெனியிலேருந்து எங்கள் மேனேஜர் டீம்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி சார் இந்த ஒர்க் இப்படி இருக்குது, நீங்கள் நெக்ஸ்ட் வந்து GST சர்டிஃபிகேட் வாங்கணும், GST சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் தான் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் முடிச்சுட்டு ஐஏ கோட் முடிச்சுட்டு EPC சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எங்களால் வந்து ஒரு ஜெனியூனிட்டி கொடுக்க முடிஞ்சதால தான் எங்களால் இந்த டாப் 10 ஃபஸ்ட்டு பொசிஷனில் வர முடிஞ்சுது. ஒரு சிறப்பான செய்தி இது. சோ இப்ப நேயர்களுக்கு இன்னைக்கு நாம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, எல்லோரும் செய்யலாம் ஏற்றுமதி. இந்த தலைப்பே வந்து ரொம்ப ஊக்கத்தையும் நம்பிக்கையும் கொடுக்குது. நீங்க சாதாரணமா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க, இல்லைன்னா உங்களால ஒரு மேக் இன் இண்டியா மேட் இன் இண்டியா கான்செப்ட் மாதிரி உங்களால ஏதாவது பண்ண முடியுது, அதுல இருந்து நீங்க ஒரு வருமானத்தை உருவாக்கிக்கவும் ஆர்வம் உள்ளவளா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மீட்டா எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. இன்னைக்கு நிர்வாக இயக்குனர் திரு அசோக் கூட தான் நாம பேசிட்டு இருக்கோம். சோ நேயர்கள், உங்க எல்லா விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலோடவும் இன்னும் பலவிதமான விளக்கங்களோடவும் நிகழ்ச்சி தொடர்ந்துட்டே இருக்கு. சோ மீட்டா நிகழ்ச்சியில வந்து நம்ம அடுத்ததா நம்ம என்ன நேயர்களுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுநாள் வரைக்கும் உங்க பயணத்துல நீங்க சாதனையா நினைக்கக்கூடிய விஷயம் என்ன சார்? சாதனை அப்படின்னா, இந்த நான் ஸ்டார்ட் பண்ணதே ஒரு அரௌண்ட் ஒரு 8 மந்த்ஸ் தான் ஆகுது. அந்த 8 மந்த்ஸ்ல அந்த டாப் 10 ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல மீட்டா வந்திருக்கு. சோ இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். செகண்ட் திங் என்னன்னா, என்னுடைய ப்ரோக்ராம பார்த்துட்டு பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். இப்போ வந்து நிறைய இருக்காங்க எம்எல்ஏ, சமூக ஆர்வலர் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நெய்வேலியிலிருந்து ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் வந்து என்னை பார்க்கறதுக்கு வந்தார். என்னோட அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு பார்க்கணும் சார், உங்களை பார்க்கணும்னு வந்தார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்எல்ஏலாம் இப்போ ஃபோன் பண்ணி சார் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஆர்கனைசேஷன் பண்ணுறவங்களே போய் பார்க்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபோன் பண்ணி சார் உங்கள் அப்பாயின்மெண்ட் வேணும் எனக்கு வாங்க வேணும்னு கேட்டுட்டு
என்னுடைய ஆஃபீஸுக்கே வந்தார். ஆஃபீஸுக்கு வந்துட்டு அவர் கேட்ட விதம் வந்து என்னை ரொம்ப நெகிழ்ச்சி அடைய வச்சிருச்சு. அவர் என்னன்னா, சார் இது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ஜாப் கேட்குறாங்க. அவர் நேம் வந்து மிஸ்டர் ராஜேந்திரன், அவர் நெய்வேலி தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்கார். ஸோ அவர் வந்து என்ன கேட்டார், கேட்கும்போது என்னன்னா, சார் இது மாதிரி வந்து இருக்கிற இளைஞர்களுக்கு ஏதாவது பண்ணணும், கண்டிப்பாக செஞ்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அப்படி சொல்லும்பொழுது அப்படி மீட்டாக வந்து நான் ப்ரோக்ராமை நான் பார்த்தேன். பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இது மூலியமாக தான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்னுடைய ஏரியாவுக்கு தொகுதிக்கு வரணும், வந்து கிளாஸ் எடுக்கணும், இந்த இளைஞர்கள்லாம் வந்து இதை ஊக்குவிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அப்படி சொல்லும்பொழுது அவர் இங்கே வந்து அவர் இந்த அந்த அந்த ஒரு இளைஞர்களுக்கு செய்யணுன்ற ஒரு இன்வால்மெண்ட் அது இருக்கிறத நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். அந்த கிளாஸ் வந்து கம்மிங் மந்தில் ஒரு ஃபிஃப்த்தில் இருக்குது, ஃபிஃப்த்து சண்டே கிளாஸ் இருக்குது. நான் நெய்வேலி போகிறேன், என்னுடைய கிளாஸ் அங்கே இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து பெரிய பெரிய ஒரு சமூக ஆர்வலர்கள் இம்ப்ரெஸ் ஆகிருக்காங்க. அப்படி ஆயிருக்காங்கன்னா அது வந்து ஜெனுவினிட்டி இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். இப்போ நேயர்களுக்காக மீட்டாவினுடைய விலாசத்தை ஒரு தரம் சொல்லிடலாம். நம்ம மீட்டா அதாவது மாயா எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் அகாடமி, தொலைபேசி எண்களை எல்லாரும் குறிச்சுக்கோங்க, 8939899890. வலைதள முகவரியை கூட நோட் பண்ணிக்கலாம், மீட்டா இந்தியா 1523@gmail.com. விலாசம் கே நகர் சென்னையில் இருக்கு. நிர்வாக இயக்குநர் திரு அசோக் கூட நம்ம பேசிட்டு இருக்கோம். ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு இல்லாம வேலை தேடக்கூடிய இளைஞர்கள், அதாவது வேறு ஒரு வேலையில இருந்தா கூட இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய ஜாப் கோயர்ஸ், இப்படி எல்லாருக்காகவுமே எல்லோரும் செய்யலாம் ஏற்றுமதி அப்படின்ற ஒரு அற்புதமான தலைப்போட தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. திரு அசோக் சார் கூட நம்ம தொடர்ந்து பல விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். இப்ப அடுத்ததா சார்க்காக நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா சார், இப்ப வந்து நீங்க ஏற்றுமதி இறக்குமதி ஒரு தொழிலா ஆரம்பிச்சு போயிட்டு இருந்தீங்க, அதையே அகாடமியா உருவானது எப்படி, அந்த ஒரு தாக்கம் என்னவா இருக்கு? நான் என்ன சொல்றேன், இது வந்து அகாடமின்றது மணிமண்டல. ஒரு நிமிஷம் சார், ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். சொர்ணா லைன்ல இருக்கீங்க, நாமக்கல்ல இருந்து கூப்பிட்டுருக்காங்க. சொர்ணா வணக்கம். சொர்ணா நீங்க சார் கிட்ட பேசலாம். மேடம் சொல்லுங்க, என்ன உங்க டவுட் சொல்லுங்க. சார் வணக்கம். சார் சார் நான் வீட்டுலதான் இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபா. அப்புறம் ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு சார். சரி, இங்க நாங்க நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்துல பாத்தீங்கன்னா விசை தறி தான் ஓடிட்டு இருக்கு. ஆனா வந்து சரியான வந்து எங்களால எப்படி வேலை செய்யறது எப்படி என்னன்னு எங்களுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. சரி, நாங்க எங்களை மாதிரி இருக்கிறவங்க எப்படி நாங்க வந்து அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் செய்யறதுக்கு உண்டான வந்து முயற்சியோ இங்க ஒரு பயிற்சியோ ரெண்டுமே இங்க கிடையாதுங்க. நீங்க கேட்டது நல்ல க்வெஸ்சன் மேடம். முயற்சின்றது பயிற்சிக்கு அப்புறம் தான் பண்ணணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, எதன் எந்த ஸ்டெப்பை முதல்ல பண்ணணும், எந்த ஸ்டெப்பை செகண்ட் பண்ணணும், இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை வந்து நீங்க மீட்டால ட்ரைனிங் அகாடமியில இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி பண்ணும்பொழுது இப்போ நீங்க நாமக்கல்னு சொன்னீங்க, இப்போ விசைத்தறின்னு சொன்னீங்க, இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நாமக்கல்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் கமாடிட்டி வாங்கி பண்ணிட்டு இருக்கேன், எக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் உங்கள் சர்க்கிளில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக நீங்கள் பண்ணலாம். அப்படி பண்ணுறதுக்கு முன்னாடி, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, வாட் இஸ் எக்ஸ்போர்ட், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன சர்டிஃபிகேட் வேணுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். பிஃபோர் தட், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டொமஸ்டிக் பிஸ்னஸும் நீங்கள் பண்ணலாம். டொமஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அது ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை பண்ணலாம். நீங்கள் வந்து நம்பரை நோட் பண்ணீங்க, 8939899890, இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. காண்டாக்ட் பண்ணிட்டு உங்க ஃபர்தர் கிளாரிபிகேஷன் எதுவா இருந்தாலும் நீங்க எங்க டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றது கண்டிப்பா மீட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கேளுங்க சார். நான் கேட்கலாங்களா? கேளுங்க மேடம். சார் எங்க இதுல பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து அதாவது ஆண்கள் வந்து எங்களை வந்து முன்ன நிறுத்துறதுக்கு தயங்குறாங்க. ஆனா நாங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணி குடும்பத்துல ஒரு மேன்மை கொண்டுட்டு வரணும்னு ஆசைப்படுறோம். கண்டிப்பா. ஆனா எங்களை மாதிரி இருக்கிறீங்க இன்னொரு இடத்துக்கு வந்து எங்களை அனுப்புறதுக்கு கொஞ்சம் வந்து அதாவது என்ன சொல்றதுன்னா சந்தேகம் இல்ல, ஆனா வந்து அனுப்புறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. நாங்க வந்து முயற்சி செய்யற மாதிரி இருக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கோம், ஆனா எங்களுக்கு உண்டானோ ஏதாவது செய்ய முடியுமா உங்களால? கண்டிப்பா செய்யலாம் மேடம். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8 மந்த்ஸ்ல நாங்க சென்னையில் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல வந்து ஃபியூச்சர் இன் சென்ஸ் ஒரு 3 மந்த்ஸ்ல பாண்டிச்சேரி, திருப்பூர், கோயம்புத்தூர் அந்த மாதிரிலாம் பிரான்ச் ஆரம்பிக்கலான் இருக்கோம் வித்தின் 3 மந்த்ஸ் ஆர் 4 மந்த்ஸ்ல. ஸோ அந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். இன்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் கிளாஸை வந்து அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணிட்டு வித்தின் 2 மந்த்ஸ் நீங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு மீட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க சார், தேங்க்யூ. ஸோ சொர்ணா ஒரு சிறந்த தொழிலதிபராக ஆகிறதுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.
சார், நம்ம அடுத்தது வந்து நம்ம என்ன கேட்கலாம், இப்ப அவங்க கேட்ட அதே கேள்வி நானும் நேயர்களுக்காக அதை கொஞ்சம் தெளிவா நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னா அது என்னன்றது, அதுல இருந்து நம்ம ஆரம்பிச்சிருந்திருக்கலாம், கொஞ்சம் அது நிறைய பேசிட்டோம், இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப நேயர்கள் இணைஞ்சிருப்பாங்க, அவங்க கேட்டுப்பாங்க. சார், ஏற்றுமதி இறக்குமதினா என்ன, அதுல எப்படி ஒரு சாமானிய மனுஷன் கூட தன்னை வந்து ஒரு இணைச்சிக்க முடியும்? ஏற்றுமதி இறக்குமதின்றது வந்து மக்கள் மத்தியில் ஒரு தவறான ஒரு சிந்தனையை புகுத்தி இருக்காங்க. அது என்னன்னா, இவங்க தான் அந்த பிஸ்னஸை பண்ணணும், இந்த ஹைஃபை பீப்புள்ஸ் தான் அந்த பிஸ்னஸை பண்ணணும், இந்த புவர் பீப்புள்ஸ்லாம் இதை பண்ண முடியாது, அதாவது மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்லாம் இந்த பிஸ்னஸை பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பிஸ்னஸில் ஒரு இன்வால்மெண்ட், உங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருந்தால் மட்டும் போதும், குறைஞ்ச அளவு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுக்கு தகுந்த பயிற்சி நீங்கள் எடுத்துக்கணும். பயிற்சி எடுத்ததுக்கப்புறம், உங்கள் சொன்னா சொன்ன மாதிரி பயிற்சி எடுத்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் முயற்சி இருந்ததுனாக்கா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். அப்படி வரும்போது நான் சொல்கிறது என்னென்னா, அந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த கிளாஸில் நாங்கள் உங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணுறது என்னென்னா, என்னென்ன ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுறது, அந்த ப்ராடக்ட்டுக்கு மார்ஜின் செட் பண்ணுறது என்ன. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிளாஸில் வரும்போது கூட, சார் நான் ஐஏ கோட் எடுத்துட்டேன், ஐஏ கோட் எடுத்து 5 வருஷம் ஆகுது, என்னால் பிஸ்னஸே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன ப்ராப்ளம், ஸோ அதை அனலைஸ் பண்ணணும். நான் சொல்கிறது என்னென்னா, அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணுறது என்னன்னா, ஒரு பையர்ஸ் எங்கே இருக்காங்க, சப்ளையர்ஸ் எங்கே இருக்காங்க, அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்க சப்ளையர்ஸோட இடத்துக்கே போகணும். சப்ளையர்ஸோட இடத்துக்கு போயிட்டு, சார் இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் நான் பண்ணலான் இருக்கேன், எனக்கு வந்து மந்த்லி 20 டன்ஸ் வேணும், 40 டன்ஸ் வேணும், ரெகுலராக உங்களால் கொடுக்க முடியுமா, அந்த டீட்டெயில்ஸ் அவங்ககிட்ட எங்களை அனலைஸ் பண்ணிவிட்டு, மோட் ஆஃப் பேமெண்ட் என்ன, கிரெடிட் பே பண்ணுவீங்களா இல்லை கேஷ் ஆன் கேரி தானா, இந்த ரிலேட்டட் டீட்டெயில்ஸ்லாம் கேதர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பிஸ்னஸில் நீங்கள் இன்வால்வ் ஆனீங்கன்னா பிஸ்னஸை கண்டிப்பாக பண்ணலாம். ஓ, ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்போ அவங்க வந்து வியாபாரம்னு ஆரம்பிக்கிறாங்க, ஆரம்பிக்கும் போது அவங்களால வந்து அதை கரெக்டாக பண்ண முடியுமா, கரெக்டாக எப்படி பண்ணுறது அதை? பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி, உங்கள் இந்த கிளாஸ் இந்த ஆஸ் கம்பேர் டு அதர் காம்படிட்டர்ஸ்க்கு, மீட்டாக்கும் எங்களுக்கும் காம்படிட்டர்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, நிறைய பேர் வந்து கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கம்யூனிகேஷன்ஸ் வந்து டிஸ்லிங்க் ஆகிடும். ஸோ எங்களுக்கு இருக்கிறது என்னென்னா, அந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் மீட்டாக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம், இல்லை டைரெக்டாக எங்கிட்ட தான் பேசணும் அப்படின்னா 8939899890க்கு ஃபோன் பண்ணி என்னோடய அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கிட்டு நீங்கள் டைரெக்டாக என்னகிட்டே வந்து நீங்கள் பேசலாம். ஸோ என்ன கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, ஒரு ரெக்யர்மெண்ட் வந்திருக்கு, ஒரு ஆனியன் கேட்டிருக்காங்க, எக்கு கேட்டிருக்காங்க, ரைஸ் கேட்டிருக்காங்க, எந்த ப்ராடக்டாகனா இருக்கட்டும், அந்த ப்ராடக்டில் வந்து சார் எனக்கு இருக்குது, எனக்கு இப்போ கொட்டேஷன் கேட்குறாங்க, கொட்டேஷனோட டெம்ப்ளேட்டே எனக்கு தெரியாது, எப்படி பண்ணுறது அப்படின்னா, நாங்களே உங்களுக்கு டெம்ப்ளேட்டே கொடுத்து கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தருவோம். ஈவன் நாங்கள் கிளாஸில் வந்து இந்த ஆஃப்டர்நூன் கிளாஸே அதுதான், ஆஃப்டர்நூன் கிளாஸே ப்ராக்டிக்கலாக தான் உங்களுக்கு சொல்லித்தரும். அந்த ஆஃப்டர்நூன் கிளாஸில் வந்து கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்றத அந்த டெம்ப்ளேட்டே ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுத்துருவோம். ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுத்துட்டு கொட்டேஷன் அவங்கள ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறோம். அவங்களுக்கு என்ன டவுட்ஸ் வருதுன்றதை ஸ்பாட்லேயே உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுனால அது ஃபியூச்சரில் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் நான் என்ன சொல்ல வரேன், அந்த கொட்டேஷன் கொடுக்கும்பொழுது நாங்களே உங்களுக்கு டெம்ப்ளேட்டும் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணி தரோம். ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு மார்ஜின் எவ்வளோ செட் பண்ணணும், அந்த மார்ஜின்ன்றது ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எக்குக்கு எடுத்தீங்கன்னா 10 பைசா வைக்கலாம், ரைஸுக்கு எடுக்கும்போது 50 பைசா வைக்கலாம், நீங்கள் ஆனியன் எடுக்கும்போது 1 ருபி மார்ஜின் வைக்கலாம். ஸோ டிஃபென்ஸ் ஆன் த ப்ராடக்ட், அந்த மார்ஜின் இஸ் கோயிங் டு டிஃபர். ஸோ அது எந்த மாதிரி செட் பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு கூடவே வந்து கைட் பண்ணுறோம். இந்த மீட்டா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் வரைக்கும் மீட்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். ஏன் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட்னு சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் எங்களுடைய உதவி அவங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுடைய உதவி அவங்களுக்கு தேவைப்படாது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அதுக்கப்புறமும் எங்களுக்கு உதவி அவங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா உதவி செய்யறது கண்டிப்பாக நாங்கள் தயாராக இருக்கோம். ஸோ இப்போ எல்லோரும் செய்யலாம் ஏற்றுமதி நிகழ்ச்சி மூலமா 100,000களும் கோடியும் தான் தேவைன்னு இல்லை, உங்களுக்கு அந்த ஊக்கமும் ஆக்கமும் ஏதாவது நாமளும் செய்யணும், நாமளும் ஏற்றுமதி செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் மட்டும் இருந்தாலே போதும், உங்களுக்கு தேவையான எல்லா விதமான பயிற்சியும் கொடுத்து அதுக்கு என்னென்ன ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ ரூல்ஸ் இருக்கோ அதையும் வந்து அவங்க சர்வீஸ் பண்ணித்தராங்க ஃப்ரீயாகவே. அதுவும் இந்த ஒரு அற்புதமான விஷயங்களோட நம்ம கூட திரு அசோக் சார் இணைஞ்சிருக்காரு, நிர்வாக இயக்குனர் மாயா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட் ட்ரைனிங் அகாடமியினுடைய நிர்வாக இயக்குனர். அவர் 6 வருடத்திலேயே இவ்வளோ பெரிய நிலைமைக்கும் வந்த ஒரு அற்புதமான மனிதர். அடுத்து நம்ம கேட்க போற கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் ஒரு மாணவர் இருக்காரு இல்லைனா ஒரு தொழில் முனைய நினைக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட் இருக்காங்க, அவங்க ஏன் வந்து மாயாவை சூஸ் பண்ணணும், அதாவது மீட்டாவை ஏன் அவங்க சூஸ் பண்ணணும்? நம்ம சொல்றோம் நம்ம டாப் 10 இருக்கோன்றது நமக்கு நல்லா தெரியுது, சர்ச் பண்ணாலும் உங்க பேர் தான் முதல்ல வருது, இருந்தா கூட நம்ம கிட்ட இருந்தா அவங்களுக்கு போக வேண்டிய செய்தி ஏன் வந்து அவங்க வந்து மீட்டாவை சூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா எத்தனையோ மார்க்கெட்ல எத்தனையோ ட்ரைனிங் அகாடமிஸ் இருக்கு, நம்ம யாரையும் ஒப்பிடல, ஏன் நாம சிறந்தவங்கன்றத அவங்களுக்கு புரிய வைக்கிறோம். கண்டிப்பா இப்ப காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, காம்படிட்டர்ஸ் நல்லா தான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அஸ் கம்பேர்ட் டு மை காம்படிட்டர்ஸ்க்கு எங்களுக்கும் காம்படிட்டர்ஸ்க்கு என்ன டிஃபரண்ட் இருக்கு அப்படின்னா, அந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் தான்.
அண்ட் தென் அந்த கண்டினியூட்டி, இது ரெண்டும் தான் எங்களுக்கு அவங்களுக்கு உள்ள டிஃபரன்ஸ். ஸோ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்ன்றது நான் சொன்ன மாதிரி அந்த ஒன் டே அந்த 9:30 ஈவினிங் 5:30 வரைக்கும் தான் கிளாஸ் இருக்கு, ஒன் டே இருக்கு. அந்த ஒன் டேல இந்த ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் மட்டும்தான் கொடுக்குறோம். அந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் என்னென்னா ஒரு ரெக்கர்மெண்ட்ஸ் வருது, ஒரு ரெக்கர்மெண்ட்ஸ் வரும்பொழுது அதுக்கு லாஜிஸ்டிக்ஸ்ல இருந்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணணும். ஸோ லாஜிஸ்டிக்ஸ்னா என்ன, ஏன் அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டுக்கு கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் மார்ஜின் செட் பண்ணணும், ப்ளஸ் ப்ராடக்டோட காஸ்ட் மார்ஜின் ரேட்டு ப்ளஸ் லாஜிஸ்டிக்ஸோட காஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணி கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும். அதை எப்படி டிஸ்கஸ் பண்ணுறது, டீல் பண்ணுறதுன்றது தான் ப்ராக்டிக்கலாகவே அவங்களுக்கு சொல்லித்தரும். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த கோர்ஸ் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், இந்த பிஸ்னஸை வந்து நம்ம எடுத்தால் நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ என்னுடைய இது மாதிரி ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, சார் நான் வெளியே கிளாஸ் அட்டன் பண்ணேன், எனக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரல, எனக்கு யாராவது பின்னாடி இருந்து எனக்கு ஊக்குவிச்சா எனக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி தோணுது, எனக்கு இந்த மீட்டாவில் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எனக்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது, என்னால் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது அப்படின்ற ஒரு அந்த மாதிரி செய்திகளை அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, காம்படிட்டர்ஸ்க்கு எங்களுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் அந்த கண்டினியூட்டியும் தான். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க சார், தொடர்ந்து பேசலாம். புஷ்பராஜ் சென்னையில இருந்து கூப்பிட்டுருக்கீங்க, வணக்கம் புஷ்பராஜ், சார் கிட்ட உங்க கேள்வியை கேட்கலாம். லைன்ல இருக்கீங்க புஷ்பராஜ், டிவி வால்யூமும் கம்மி பண்ணிட்டு நீங்க பேசலாம் சார், சொல்லுங்க. ஹலோ, எல்லாரும் வாங்க, எல்லோரும் செய்யலாம் ஏற்றுமதி நிகழ்ச்சிக்காக நம்ம நிர்வாக இயக்குனர் அசோக் கூட பேசிட்டு இருக்கோம். புஷ்பராஜ் லைன்ல இருக்கீங்களா? ஓகே, கால் கட் ஆயிடுச்சு சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஏன் வந்து நம்ம மீட்டாவை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணணும்ன்றத பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ அடுத்தது வந்து, ஒன்ஸ் ஒரு தரம் ஸ்டூடெண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆயிட்டாங்க, அப்புறம் அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி எப்படி இருக்கு சார்? என்ன கோர்ஸ் முடிஞ்ச உடனே எல்லாரும் முடிஞ்சது போயிடலாம் அப்படின்னு போற மாதிரியா, இல்லைன்னா அது எப்படி இருக்கும்? கனெக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும், அதுதான் நான் சொன்னேன், அதுதான் நம்மளுடைய அடிஷ்னல் பாயிண்ட்ஸ். அதில் வந்து அப்படி வரும்போது அவங்க வந்து எனக்கு கால் பண்ணுறாங்க, இப்போ என்ன கிட்ட எனக்கு ஸ்டூடெண்ட்டை வந்து கால் பண்ணுறாங்க, கால் பண்ணி சார் எனக்கு இது மாதிரி வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலான் இருக்கேன், எனக்கு ஐ கோடு வேணும், எனக்கு நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வேணும். ஏன் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா, இப்போல்லாம் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டே ஏதாவது ஒன்று வேணும். அதில் வந்து டேன் ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, ஐஎஃப்எஸ்எஸ்ஏன்னு ஒன்று இருக்குது, ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் இருக்கு, இந்த ரிலேட்டட் சர்டிஃபிகேட்ஸ் நாங்களே வாங்கி கொடுக்குறோம். ஸோ தென் வந்து அதுக்கப்புறம் கரண்ட் அக்கௌண்ட்டும் நாங்களே கிரியேட் பண்ணி தரோம். ஸோ ஜிஎஸ்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக்ல அவங்களுக்கு மறுபடியும் கால் பண்ணி, சார் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வந்துருச்சு, நீங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம், இல்ல அவங்க வந்து மதுரையில் இருக்காங்க. ஒரு நிமிஷம் சார், சேம் காலர் லைன்ல வெயிட்டிங்ல இருக்காரு. புஷ்பராஜ் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, சார் கிட்ட பேசுங்க. Retired BHL general manager, sir. I attended your class. It was very helpful. And உங்க ஹெல்ப் வந்து அந்த ரெண்டு மூணு இதெல்லாம் வாங்கிட்டேன். ஏன்னா ஐசி கோடு வாங்கணும், அந்த பேங்க் டாக்குமெண்ட்ஸும் போயிட்டு இருக்கு. அது இந்த ஐசி கோடு வாங்கறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு தெரியல, அதான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு பார்த்தேன். அண்ட் அந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார், விச் ஐ அட்டெண்டட். ஓகே, ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அந்த ஐ கோடு வந்து வித்தின் 5-7 ஒர்க்கிங் டேஸ்ல வந்து வந்துடும் சார் உங்களுக்கு. நம்ம அடுத்தது வந்து, மீட்டால வந்து ஏற்றுமதி அப்படின்னா என்னென்ன பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம் ஆரம்பத்திலேயே சொன்னீங்க, இப்ப அது இல்லாம நேயர்கள் உங்களுக்கு வேற ஏதாவது பொருட்களுக்கு என்ன ஏற்றுமதி செய்ய வாய்ப்பு எப்படி இருக்குன்ற கேள்வியும் நீங்க சார் கிட்ட கேட்கலாம். சார் இப்ப கார்மெண்ட் செக்டர் அதுல கூட ஏற்றுமதி எல்லாம் செய்ய வாய்ப்பு இருக்கா? பண்ணிட்டு இருக்கேன் சார், இப்ப நாங்க கார்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நான் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து 24 ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அந்த 24 ப்ராடக்ட்ஸ் வந்து டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட்ஸ், ஆனியன்ஸ், வெஜிடபிள்ஸ், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், ரைஸ், எக், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பண்றோம். அண்ட் தென் லேடிஸ் ஜென்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணோம், சாரீஸ், சுடிதார், நைட்டிஸ், லெகின்ஸ், இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணுறோம். ஈவன் என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருந்தார்,
அவர் இப்போ கலிஃபோர்னியாவில் இருக்காரு, ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் தான் போயிருக்காரு. அவருடைய சன் அங்கே இருக்கிறதுனால கலிஃபோர்னியா போயிருக்காரு. அவருக்கு நான் வந்து இப்போ தீபாவளிக்கு ப்ராடக்ட் அமைச்சிருந்தேன். ஸோ அவர் அங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் என்கிட்ட கேட்டார், சார் நான் இது மாதிரி யூஎஸ் போகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நான் ஏதாவது இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் அப் பண்ண முடியுமா அப்படின்னா. நானே அவருக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கேன், டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட்ஸ் அவர் சப்ளை பண்ணிட்டு இருக்கு, அவர் அங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. வெரி ஹெல்ப்ஃபுல் டு யூ. ஸோ பெற்றோர்கள் வயதான காலத்தில் குழந்தைங்களை பார்க்க ஃபாரின் போறாங்க அப்படின்னா கூட அந்த டைத்துல போய் அவங்க அங்கே சும்மா இருக்காம ஏற்றுமதி இறக்குமதி துறையில அவங்களை வந்து இணைச்சிக்கலாம். கண்டிப்பா மாயாவுடைய ஸ்டூடெண்டா இருக்கிற பட்சத்துல, மீட்டாவோட கண்ண இணைஞ்சிருக்கிற பட்சத்துல. நீங்க சொல்றது என்னன்னா மாயாவோட ஸ்டூடெண்டா இருக்கிற பட்சத்துலன்றது நான் ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்ல விரும்பல. நீங்க மாயாவோட ஸ்டூடெண்டா இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க எனக்கு கால் பண்ணி கேட்டா மீட்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உங்களுக்கு தயாரா இருக்கும். ஆனா உங்களுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும், எந்த ஒர்க்கை முன்னாடி பண்ணணும் எந்த ஒர்க்கை பின்னாடி பண்ணணும்ன்றது உங்க ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு இன்வால்மெண்ட் வரும், பிசினஸ்ல ஒரு இன்வால்மெண்ட் வரும். அவங்க சொன்னாங்க சார் அதனால அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி இல்லாம உங்களுக்கே ஒரு இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா பிசினஸ் நல்ல ஷார்ட் பீரியட்ல இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப டொமஸ்டிக் மார்க்கெட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்னு சொல்றோம் இல்லையா சார், அது எப்படி வித்தியாசப்படும்? டொமஸ்டிக்னா நம்ம அதர் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா, அதே இன்டர்நேஷனலா போகும்போதும் ரொம்ப பெரிய வித்தியாசம் ஏதாவது இருக்கா அதுல? டெக்னிக்கலா பாயிண்ட்ஸ் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு, எஃப்ஓபின்னு சொல்லுவோம், சிஏஎஃப் ரெண்டு ஆப்ஷன் சொல்லுவோம். ஃப்ரீ ஆன் போர்டு அப் டு டொமஸ்டிக் மட்டும் பண்ற வரைக்கும் பண்றது ஃப்ரீ ஆன் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். அதர் கண்ட்ரீஸ் இன்டர்நேஷனல் பிசினஸ் பண்றது சிஏஎஃப்னு சொல்லுவோம், காஸ்ட் இன்சூரன்ஸ் அண்ட் ஃப்ரைட். ஸோ அந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கு. ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ் என்னன்னா டொமஸ்டிக் மட்டும் பண்ணும்போது லாஜிஸ்டிக்ஸ் தேவையில்லை, இன்ஸ்டெட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்டை ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் பண்ணும்போது இந்த ப்ராடக்டோட காஸ்ட் மார்ஜின் பிளஸ் லாஜிஸ்டிக்ஸ் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ் ஃபார்முலாலாம் ஒன்று தான், ஒரே ஃபார்முலா தான். ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. நல்லி ரங்கோலி ஞாயிறு தோறும் இரவு 7 மணிக்கு. நடிப்புனா அது நடிகர் திலகம் சிவாஜி தான். அந்த நடிகர் திலகத்தையே அசர வைத்த ஒரே நடிகை நடிகர் திலகம் சாவித்ரி. காதல் நிலவே கண்மணி தாதா நிம்மதியாக தூங்கும். சாவித்ரி அவர்களுக்கு மழைனா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, அதனால மழை பெஞ்சதுன்னா மழையில போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. மஞ்சள் முகமே வருக மங்கள விளக்கே வருக கொஞ்சம் தமிழே வருக கோடானு கோடி தருக. நல்லி ரங்கோலி ஞாயிறு தோறும் இரவு 7 மணிக்கு. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. எல்லாரும் செய்யலாம் ஏற்றுமதி நிகழ்ச்சிக்காக மீட்டா நிர்வாக இயக்குநர் திரு அசோக் கூட நம்ம பேசிட்டு இருக்கோம். நேயர்கள் வயதானவங்க கூட இந்த ஏற்றுமதி துறையில உங்களை இணைச்சுக்கலாம்ன்றதுதான் சார் இப்ப சொல்லிட்டு இருக்காரு. ராஜ்குமார் தேனில இருந்து இப்ப ஒரு லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் ராஜ்குமார், சார் கிட்ட உங்க கேள்வியை கேட்கலாம். ஹலோ ராஜ்குமார். தேனி மாவட்டத்திலிருந்து ராஜ்குமார் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். நாங்க வந்து இங்க மண்புழு உரம் நாங்களே வந்து தயார் பண்றோம். போது என்ன சார் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. மண்புழு உரம் தயார் பண்றோம். மண்புழு உரம் வெர்மி காம்போஸ். சரி சரி சொல்லுங்க. நாங்க இந்த ட்ரைனிங் எதுவும் போகல, இதை நாங்க எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா? அந்த இதுல எக்ஸ்போர்ட் பண்ணலாம் சார், இந்த பிசினஸ் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். பட் பிஃபோர் தட் நீங்க வந்து இப்போ டொமஸ்டிக் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னன்னா நீங்க மண்புழு உரம் பண்றதா நீங்க சொல்றீங்க கரெக்ட். பட் இது என்ன ப்ராடக்ட்டா இருந்தாலும் நம்ம வந்து பிசினஸ்னா என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வொர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா அதை ஸ்டெப் அப் பண்ணி க்ரோத் பண்ணி கொண்டு போறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதர்வைஸ் நீங்க எந்த கிளாரிபிகேஷன் இருந்தாலும் இதுல மென்ஷன் பண்ணிருக்க மாதிரி அந்த நம்பரு
பண்ணிட்டு இருக்கிற டொமஸ்டிக் பிசினஸ் எப்படி இன்டர்நேஷனல் லெவல்ல கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கு மீட்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கும்.
இந்த வீக் 29th கிளாஸ் இருக்கு சார், சென்னையில விஜய் பார்க்ல 29th கிளாஸ் இருக்கு. ஆல்டர்னேட்டிவ் வீக்ஸ் இருக்கு சார், 29th தான் கமிங் 29th இருக்கு. விஜய் பார்க்ல இருக்கு. அந்த நம்பர் நோட் பண்ணீங்க, 8939899890 நோட் பண்ணீங்க. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் ஃபோன் பண்ணி நீங்க கேட்கலாம். ஓகே, தேங்க் யூ. நேர்களுக்காக மாயா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ட்ரைனிங் அகாடமியினுடைய விலாசத்தை சொல்ல போறோம். மீட்டா, ஓல்டு பங்காரு காலனி, செகண்ட் ஸ்ட்ரீட், கே நகர், சென்னை. தொலைபேசி எண் கூட இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. 8939899890. வலைதள முகவரி மீட்டா இந்தியா 1523@gmail.com. சோ எல்லாரும் செய்யலாம் ஏற்றுமதி நிகழ்ச்சிக்காக திரு அசோக் சார் நம்ம கூட இருக்காரு, நிர்வாக இயக்குநர். அடுத்ததா நம்ம என்ன பேசலாம், இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங், டொமஸ்டிக் மார்க்கெட்டிங் அப்படின்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்ப இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் இதனுடைய இணைஞ்சதா? அதுல இந்த எக்ஸ்போர்ட்னு சொல்லும் போது நிறைய பேர் ஆன்லைன்லயே மார்க்கெட்டிங் பண்றாங்க இல்லையா, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? ஆன்லைன் மார்க்கெட்டிங்க்கும் எக்ஸ்போர்ட் பிசினஸுக்கும் என்டையர் டிஃபரெண்ட் இருக்கு. ஆன்லைன் மார்க்கெட்டிங்ன்றது என்னன்னா, அவங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டெக்ஸ்டைல் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, அவங்க ஒரு ஒரு 100 ஷர்ட்ஸ் இல்லை ஒரு 5000 ஷர்ட்ஸ் இல்லை ட்ரௌசர்ஸ் அதை வந்து அவங்க பாட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஸோ அதில் வந்து ஆன்லைனில் அவங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ இது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ன்றது அப்படி கிடையாது. ஒரு ஒரு கிளைண்ட்டு வைஸ் டிஃபர் ஆகும். உங்களுக்கு ஒரு 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 கிளைண்ட்டுக்கு அனுப்புறது நீங்கள் ஒரு 5000 ஷர்ட்ஸ் அனுப்பலாம், ஒரு 5000 ட்ரௌசர்ஸ் அனுப்பலாம். ஸோ ஆன்லைன்ன்றது ஒரு ஆன்லைனில் ரெண்டு ஷர்ட் கேட்பாங்க, ஒரு ஷர்ட் கேட்பாங்க, டூ ஷர்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ ஆன்லைனுக்கும் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுக்கும் என்டைய டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ ஆன்லைனில் லிமிட்டடாக இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியே எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு போகும்போது லம்சமா வேல்யூமா இருக்கும், வேல்யூ அதிகமா இருக்கும் பண்ணலாம். சோ அடுத்ததா நம்ம என்னன்னா, ஒரு இந்த தொழில் முனைய ஒருத்தர் விருப்பப்படும் போது அவர் முதல்ல என்ன ப்ராடக்ட் அவர் எடுத்து சூஸ் பண்ணலாம், இல்லனா அவருக்கு நல்லா வருதுன்றதுனால அத பண்ணலாமா, இல்லனா இதுதான் எடுத்து பண்ணலாம்? என்ன பிசினஸ் இன்வால்வ் ஆறதுக்கு முன்னாடி பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றது ஒரு பார்ட். ஸோ ஸோ செகண்ட் பார்ட் அந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுறது. அந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுறது முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் அவர் எவ்வளோ பண்ண போகிற, அவரோட பட்ஜெட் என்ன, அந்த பட்ஜெட்டுக்கு ரிலேட்டடான ப்ராஜெக்டை எடுத்து ப்ராடக்டை எடுத்துக்கணும். ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து கேஷ் நெட்டும் ஆன்லைன் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ கேஷ் நெட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாக்கா, ஒரு கேஜி இன்றைக்கி பண்ருட்டியோட மார்க்கெட் ரேட்டு 810 ருபீஸ். அது நிறைய வெரைட்டி இருக்குது, நம்ம அந்த வெரைட்டியில் பார்க்க வேணாம். 810, 800, 810, 820 இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனியனுடைய பர் கேஜி ரேட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னைக்கு மார்க்கெட் ரேட் வந்து 24 ருபீஸ், 25 ருபீஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னர், ஒரு கண்டெய்னர்னா 28 டன் நீங்கள் ஆனியன் பண்ணாலும், 28 டன்ஸ் நீங்கள் வந்து கேஷ் நெட் பண்ணாலும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டிஃபர் ஆகும், பட் உங்களுக்கு பெனிஃபிட் வந்து ஒரே பெனிஃபிட் தான். ஒரு நிமிஷம் சார், ஒரு காலர் குமார் மைசூர்லேருந்து கூப்பிட்ருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் குமார், உங்கள் கேள்வியை சார் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார், சொல்லுங்கள். சார் உங்க கிளாஸ் வீக்லி ஒன்ஸ் மட்டும் நடக்குமா, அப்படி சண்டே சண்டே சண்டேவா, இல்ல எப்படி சார்? ஆல்டர்னேட்டிவ் வீக்ஸ் வச்சிருக்கோம் சார். ஆல்டர்னேட்டிவ் வீக்ஸ் வந்து ஒரு இந்த கமிங் 29th இருக்கு. கமிங் 29 சென்னையில் விஜய் பார்க்ல இருக்கு. ஆல்டர்னேட்டிவ் வீக்ஸ்னா நெக்ஸ்ட் வீக் இல்ல அதுக்கு அடுத்த வாரம் இருக்கு. சென்னை மட்டும் இருக்கா இல்ல வேற இந்த சைடு பெங்களூர் எங்க வருவீங்களா? இப்போ சென்னை மட்டும் தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். ஃபியூச்சர்ல வந்து நாமக்கல், கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி, திருப்பூர் இங்கெல்லாம் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு, கண்டிப்பா பண்ணுவோம். சார் 2 weeks ஒன்ஸ் இது பண்ணா கிளாஸ் எவ்வளவு நேரம் டோட்டலா, எவ்வளவு நேரம் கோர்ஸ் பண்ணா இது மாதிரி பண்ணலாம் சார்? ஏற்றுமதி இறக்குமதி சார், கோர்ஸ் வந்து 1 day கோர்ஸ் தான் சார். காலையில் 9:30 இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் இருக்கும். ஸோ எல்லாரும் கொஸ்டின் கேட்கறது என்னன்னா சார், ஒரே நாள் எக்ஸ்போர்ட் பிசினஸ் நீங்க சொல்லி கொடுத்துருவீங்களா அப்படின்றத அவங்க கேட்கறாங்க. பட் அந்த ஒரே நாள்ல ஒரே நாள் இல்ல சார், எத்தனை நாள் கோர்ஸ், இது எவ்வளவு நாள்ல இது பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பண்ண முடியுங்கிற மாதிரி கேட்கறேன் சார். ஒரு நாள் கோர்ஸ் தான் சார், காலையில் 9:30 இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் தான் உங்களுக்கு கோர்ஸ் ஷெட்யூல். உங்களுக்கு ஸோ அந்த கோர்ஸ் ஷெடியூல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ன்றது என்ன, என்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணும், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், பயர்ஸ் எப்படி கேட்ச் பண்ணுறது, எப்படி கவர் பண்ணுறது, இந்த ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு கண்டினியூட்டி உங்களுக்கு இருக்கும். ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த கோர்ஸ் உங்களுக்கு என்ன கிளாரிஃபிகேஷனாக இருந்தாலும் ஆஃபீஸுக்கு வரலாம், இல்லை ஃபோன் பண்ணி கேட்கலாம், எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் மீட்டாக உங்களுக்கு பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். சார் இப்போ ஃபேமிலி மெம்பர் இப்ப ரெண்டு பேரும் வந்து கலந்துக்கலாமா, இல்ல யாராவது ஒரு ஆள் மாத்திரம் பாக்குற மாதிரி இருக்குமா, எப்படி என்ன கோர்ஸ், எப்படி டீட்டெயில் என்ன எது சார்? இல்ல பார்ட்னர்ஷிப், சில பேர் ரெண்டு பேர் பார்ட்னர், மூணு பேர் பார்ட்னர் இருப்பாங்க, அந்த மாதிரி நீங்க வந்து ரெண்டு பேரும் வந்து அட்டன் பண்றதுதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம், உங்க வே ஆஃப் அப்ரோச் வேற மாதிரி இருக்கும்.
அவருடைய அப்ரோச் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு பேரும் வந்து அட்டன் பண்ணும்போது ஒரு 15 பேர் 20 பேர் கிளாஸில் அட்டன் பண்ணுறாங்கன்னா 20 பேர் 20 விதமான கொஸ்டின்ஸை கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு எல்லா விதமான டவுட்ஸும் உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேர் வர்றோம் அது மாதிரி வரும்போது நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் ரீகன்சிடர் அமௌண்ட் ரீகன்சிடர் பண்ணுவோம். அதாவது நானும் ஒய்ஃபும் பண்ற மாதிரி இருக்காங்க, ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கனால அவங்க தான் ஃபுல் அண்ட் டீலிங், அவங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நான் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதான் போய் சேர்ந்து கிளாஸ் அட்டன் பண்ணி எவ்வளவு கத்துக்கலாங்கிற மாதிரி, அவங்களுக்கு ஒய்ஃபுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணி பண்ண முடியுங்கிற மாதிரி எல்லாம் இது பண்ணணும் சார். இந்த மாதிரி உங்க கோர்ஸ் அட்டன் பண்ணி எவன் நாள்ல இந்த டிஸ்கஸ் இது பண்ணலாம் சார்? என்ன இது வித்இன் 2 மந்த்ஸ் சார், வித்இன் 2 மந்த்ஸ் 2 மந்த்ஸ் 60 டேஸ். இந்த 60 டேஸ் குள்ள உங்க ஃபர்ஸ்ட் ஷிப்மென்ட் கண்டிப்பா நீங்க பண்ணலாம். ரெண்டு பேரும் கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா, இப்போ நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணி என்னோட கிளாஸ் 8 ஹவர்ஸ் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க 8 ஹவர்ஸும் அவங்க கிட்ட நீங்க சொல்ல போறது இல்லை. நீங்க அவங்க கிட்ட வந்து சொல்ல போறது ஒரு 1 ஹவரோ ஒரு மேக்ஸிமம் 2 ஹவர்ஸும் சொல்ல போறீங்க. ஸோ அதனால நிறைய விஷயங்கள் நீங்க மறந்துருக்கலாம், அவங்களுக்கு தெரியாம போகலாம். அதனால நீங்க ரெண்டு பேரும் அட்டன் பண்றது தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல சார், அது கன்ஃபார்ம், ரெண்டு பேரும் அட்டன் பண்றேன். நான் பிசினஸ் இது மாதிரி பண்ணும்போது அவங்க பேர்ல பண்ணலாமா இல்ல ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பா பண்ணணுமா இல்ல ரெண்டு பேரும் பண்ணனா ரெண்டு பேரும் இன்வால்வ்மென்ட் இருக்கணுமா அப்படி இல்லையா இல்ல அவங்க மாத்திரம் பண்ணலாமாங்கிற மாதிரி சொல்லுங்க சார். டு பி ஃபிராங்க் நான் சொல்றேன் என்னன்னா, அது வந்து உங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன்னு சொல்றீங்க, அந்த கம்பெனில ஒரு ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த ஆஃபர் லெட்டர்ல ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க, ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணும்போது இன்னொரு கம்பெனில ஒர்க் பண்ணக்கூடாது, வேற எந்த பிசினஸும் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இருக்கிறதுனால கம்பெனி நீங்க ஒய்ஃப் பேர்ல ஒர்க் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம், வைப்பேர்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். சோ ஒரு குமார் கேட்டிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன், கால் கட்டாயிச்சு சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப ஏற்றுமதி அப்படின்றப்போ அதுக்கான பொருட்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப பன் ரொட்டினா அங்க முந்திரி எடுக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து அதை பத்தி சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும், செலக்ட் பண்றதுல தான் இருக்கு. அந்த உங்களுடைய எந்த மாதிரி எவ்வளோக்கு நீங்கள் பணம் டெபாசிட் பண்ண போகிறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் பண்ண போகிறீங்கிறது நம் இந்த ப்ராடக்ட், அந்த ஆனியன் செலக்ட் பண்ணுறதா, கேஷ் நட் செலக்ட் பண்ணுறதா, டெம்பரன் செலக்ட் பண்ணுறதா, ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறதுலாம் இருக்காது. ஒரு காலர் லைனில் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், உங்க பேர் எங்கேருந்து கூப்பிட்ருக்கீங்க? ஹலோ. ஆ சொல்லுங்க சார், உங்க பேர் சார்? என் பேர் கமலதாஸ் மேடம், வேணும். ஜிஎஸ்டி நம்பர் வாங்குறது பெரிய இஷ்யூவே கிடையாது, வித்தின் 4 or 5 டேஸ்க்குள்ள நாங்கள் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம். ஓகே, கால் கட்டாயிச்சு சார். இப்போ ஏற்றுமதி பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் ஐடியாஸ் கொடுத்தீங்க. இப்போ இறக்குமதி அப்படின்னு வரும்போது இறக்குமதியில் வந்து அதில் கூட ஒருத்தர் வந்து இருக்காரு, அவர் வந்து இறக்குமதி வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறாரு, அப்போ அவர் எப்படி லாபம் இதில் பார்க்க முடியும்? இல்லை, சேம் ஃபார்முலா தான், நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் இம்போர்ட் பண்ணாலும் சேம் ஃபார்முலா தான். இங்கே பையராக இருக்கிறவங்க அங்கே செல்லர், அங்கே செல்லராக இருக்கிறவங்க இங்கே பையர், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். அந்த வித்தியாசம் வேற எந்த வித்தியாசமும் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு அப்போ நம்ம எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரியான பொருட்கள் வந்து நம்ம இறக்குமதி செய்யலாம், அது எங்கே வந்து அது வந்து எங்கே வந்து மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும், அந்த மாதிரி அனலைசேஷன்லாம் அவங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும், அந்த ஐடியாஸ் தான் நீங்கள் ட்ரைனிங்கில் கொடுப்பீங்களா? ஆமாம், இப்போ இம்போர்ட் பண்ணுறதை விட எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த வந்து உங்களுக்கு இப்போ உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் சொல்லுவாங்க, அது உங்களுக்கு 5%
அது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு சில ப்ராடக்ட்ஸுக்கு உங்களுக்கு கேஷ் நெட் பண்ணுறீங்கன்னா அதில் 5% வரும் உங்களுக்கு அந்த ஆஃப்டர் த எக்ஸ்போர்ட். என்ன சொல்ல வரேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 800 rupees பர் கேஜின்னு உங்களுக்கு சொன்னேன். இப்போ கிளைண்ட் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் உங்களுக்கு 800 rupees கேட்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் நீங்கள் 800 வாங்கி 800 விற்றீங்கன்னா அதில் என்ன பெனிஃபிட் வந்துட போகுது அப்படின்னாக்கா, ஸோ அந்த 5% நீங்கள் பெனிஃபிட்டாக வச்சுக்கலாம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு 5% வருது இல்லைங்களா, அந்த 5% நீங்கள் பெனிஃபிட்டாக வச்சுக்கிட்டு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணணும், எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அனலைஸ் பண்ணிவிட்டு இதில் எந்த ப்ராடக்டை வாங்கலாம், எவ்வளோ குவான்டிட்டி அனுப்பலாம், அந்த ரிலேட்டட் திங்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ அந்த 5% இல்லாமல் வேற இன்னும் எந்த எத்தனை பர்சன்ட் வரைக்கும் பெனிஃபிட் இதில் இருக்குது சார்? இல்லை ப்ராடக்ட் வைஸ் அந்த பர்சன்டேஜ் வந்து டிஃபர் ஆகும் மேடம். அது நீங்கள் கேஷ் நெட் செலக்ட் பண்ணாலும் மற்ற ப்ராடக்ட் செலக்ட் பண்ணாலும் அது ப்ராடக்ட் வைஸ் கோயிங் டு டிஃபர். ப்ராடக்ட் வைஸ் டிஃபர் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ ஒரு இந்த தொழிலை வந்து முதல் தரமாக தொடங்க போகிறவர் என்ன மாதிரியான ப்ராடக்ட் சூஸ் பண்ணால் அவருக்கு நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணும்போது அவங்களுடைய பட்ஜெட், அந்த பட்ஜெட்டை டிபெண்ட் பண்ணணும், அவங்க ஏரியாவை டிபெண்ட் பண்ணணும், அதை டிபெண்ட் பண்ணி தான் அவங்க பிஸ்னஸ் பண்ணணும். ஸோ அவங்க அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே என்ன வந்து ஈஸியாக அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அது மாதிரியான விஷயங்கள்னா இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றீங்க. இப்போ வந்து அடுத்ததான் நம்ம வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் பத்தி பேசிட்டு இருந்தோம். அடுத்தது டொமஸ்டிக் மார்க்கெட்டிங் அப்படிங்கும் போது இப்போ வந்து அண்டை மாநிலத்துல ஒரு சில ஸ்பைசஸ் எல்லாம் வந்து நிறைய கம்மியில கிடைக்குது, அதை வந்து நம்ம இறக்குமதி பண்றோம் அப்படின்னா அது எப்படி சார், அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் என்ன? இல்ல இப்போ நமக்கு மாயா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டுக்கு நமக்கு குமிழில இருந்து வாங்கிட்டு இருக்கோம், குமிழில இருந்து ஸ்பைசஸ் பிளாக் பேப்பர் எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா அவங்க வந்து நமக்கு செல்லர், ஸோ ப்ராடக்ட் அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கணும். வாங்கும்போது அந்த ப்ராடக்ட் காஸ்ட்டு ப்ளஸ் 5% ஜிஎஸ்டி போடுவாங்க அந்த அமௌண்ட்டு, ப்ளஸ் அதுக்கு கூட நீங்கள் மார்ஜின் அமௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும், ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சேல் பண்ணணும். அப்படி சேல் பண்ணும்போது டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட், மார்க்கெட் ரேட்டை டிபெண்ட் பண்ணி அதில் 2% or 3% நீங்கள் ப்ராஃபிட்டை நீங்கள் செட் பண்ணணும். சில பேர் பிஸ்னஸ் செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து நிறைய செலவு இருக்குது, அதனால் நம்ம வந்து ஒரு 20% மார்ஜின் வச்சிடலாம். ஸோ உங்கள் செலவை டிபெண்ட் பண்ணி ப்ராஜெக்ட் கிடையாது. ஸோ ப்ராஜெக்ட்ன்றது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ன்றது அந்த மார்க்கெட்டில் வந்து என்ன ரேட்டு போயிட்டு இருக்குன்றத அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க மார்ஜின் நீங்கள் செட் பண்ணணும். சில பேர் மார்ஜின் செட் பண்ண தெரியாமலே நிறைய ப்ராஜெக்ட் எழுந்துடுறாங்க. ஸோ அதுக்காக தான் நான் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, வெளியில் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க, அட்டன் பண்ணோடனே ஒரு ஐடியா கிடைக்குது, ஐடியா கிடைச்சோடனே ஒரு ரெக்யர்மெண்ட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 feet கண்டெய்னர் ரைஸ் கேட்குறாங்க, 40 feet கண்டெய்னர் ரைஸ் கேட்குறாங்க, நீங்கள் தான் இப்போ எனக்கு ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அவர் மறுநாள் காலையில் அவருக்கு கொட்டேஷன் அனுப்புகிறாங்க. ஸோ இது ப்ராக்டிக்கலாக சாத்தியமே கிடையாது. இதுதான் நான் சொல்ல வர்றது, இதுதான் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்ன்றது. இந்த ட்ரைனிங் தான் மீட்டால் கொடுக்குறோம். ஏன் சாத்தியம் இல்லைன்னா, ஸோ ஒருத்தருக்கு நீங்கள் ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை டொமஸ்டிக்கில் பண்ணாலும் சரி இல்லை எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பண்ணாலும் சரி அவருக்கு மோட் ஆஃப் பேமெண்ட் என்னன்றது நீங்கள் முதல்ல நீங்கள் கேட்கணும். அவர் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறாரா, இல்லை வந்து அட்வான்ஸ் பே பண்ணுறாரா, இல்லை வந்து DADP பண்ணுறாரா, இல்லை LC பண்ணுறாரா, அந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டை கேட்கணும். ஏரியா ஆஃப் டெலிவரி கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் குமிழிலேருந்து வாங்குறீங்க, குமிழிலேருந்து வாங்கி JNPT ஜவஹர்லால் நேரு போர்ட்டுன்றது போர்ட்டு மும்பை போர்ட், அந்த போர்ட்டுக்கு அவர் கேட்குறாரா இல்லை தூத்துக்குடி போர்ட்டு கேட்குறாரா, அந்த போர்ட் டிஃபர் ஆகும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் உங்களுக்கு டிஃபர் ஆகும். அந்த பேக்கிங் சைஸ் இப்போ வந்து அவர் கேட்கும்போது இப்போ வந்து 50 kg பேக் கேட்பாங்க இல்லை 5 kg பேக் கேட்பாங்க கிளைண்ட் கேட்கும்போது. 50 kgனாக்கா ஒரே பேக் தான். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். பரிமலா சென்னையில இருந்து கூப்பிட்டுருக்கீங்க, வணக்கம்மா. உங்க கேள்விய சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ, உங்க கேள்விய சார் கிட்ட கேளுங்க. மேம் பரிமலா சென்னையில இருந்து பேசுறேன் மேம். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க பரிமலா. நான் வந்து ஒரு ஹவுஸ் வைஃப், எனக்கு வந்து ஒரு 2-3 வருஷமாவே ஏற்றுமதி பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனா எங்க போய் ட்ரேடிங் பண்றது என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்துச்சு. மீட்டாவை பத்தி கேள்விப்பட்டு நான் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணேன். கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு தெளிவு வந்துச்சு. ஓகே, நம்மளாலையும் பண்ண முடியும், ஒரு பெண் ஒரு லேடி ஹவுஸ் ஒய்ஃபாலையும் கண்டிப்பா பண்ண முடியும்னு ஒரு என்கரேஜ் கொடுத்தவர் சார் தான். அதாவது சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து மீட்டாக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா வந்து ஒரு லேடி கண்டிப்பா என்னால சாதிக்க முடியும் ஒரு என்கரேஜ் பண்ணவர் மீட்டா அண்ட் சார் அசோக் சார். இப்ப அவருடைய கைடன்ஸ்னால நாங்க வந்து டொமஸ்டிக்ல வந்து ஒரு சாம்பிள் டேம்லின் சாம்பிள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. சாம்பிள் நான் அமைச்சு வச்சிருக்கேன், எங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஆர்டர் கிடைக்கும். இதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணதுக்காக சார் ஒன் சைட் ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு யூ சார், பிகாஸ் ஆஸ் எ லேடி ஐ வாண்ட் டு ப்ரூவ் மை செல்ஃப் என்னாலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணதுதான் சார் தான். நான் வந்து புகழ்காக சொல்ல, ரியலி ஐ வாண்ட் டு சே த ட்ரூத். என்ன மாதிரி நிறைய லேடிஸ்க்கு நீங்க வந்து என்கரேஜ் பண்ணிட்டா இருக்கணும், பிளஸ் மேன்மேலும் உங்களோட சேவை வந்து நிறைய பெண்களுக்கு போய் சேரணும்னு என்னுடைய வேண்டுதல் சார். அதுக்காக தான் நான் பண்ணேன். கண்டிப்பா வாழ்த்துக்கள் பரிமலா உங்களுக்கு. டொமஸ்டிக் எனக்கு வந்து டேம்லின் வந்துட்டு ஆர்டர் கிடைச்சிருக்கு.
டொமஸ்டிக் சேம் வைஸ் பண்ணிட்டு கூட நாங்க வந்து என்ன பண்ணலாம், நாங்க வெளியில எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணலாம் இல்லைங்க, அந்த சேம் டைப் மற்ற ப்ராடக்ட் அனலைஸ் பண்ணிட்டு பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம். ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கோயிங் ஆன், எங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு, உங்க மூலமா தான் போயிட்டு இருக்கு. ஜிஎஸ்டி பண்ணியாச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. அது மெயின் டைம்ல டொமஸ்டிக் ஆர்டர் கிடைச்சிருக்கு, சாம்பிள் அனுப்பிச்சு வச்சிருக்கோம், அது ஆர்டர் வந்து நெக்ஸ்ட் வீக்ல எங்களுக்கு கிடைச்சிரும். கண்டிப்பா எடுத்து பண்ணலாம் மேடம். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது கூடவே வெளியில ஏதாவது ஆர்டர் கேஸ்ல பண்ணலாங்களா? இல்ல இல்ல, ஐஏ கோடுக்காக நீ வெயிட் பண்ண தேவையில்லை, டொமஸ்டிக் பிசினஸ் பண்றதுக்கு ஐஏ கோடு தேவையில்லை. நீங்க டொமஸ்டிக் பிசினஸ் வரும்போது கண்டிப்பா நீங்க பண்ணலாம். ஓகே 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 சார். சார் ஐஏ கோடு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் இல்லைங்களா? ஆமா மேடம், ஐஏ கோடு இருந்ததுக்கு அப்புறம் தான் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ண முடியும். ஓகே 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 சார் ஓகே சார். உங்களோட சேவை கண்டிப்பா எல்லா பெண்களுக்கும் கிடைக்கணும் ரொம்ப வேண்டிக்கிறேன் சார். கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப நன்றி. நன்றி பரிமளா, நன்றி. இல்ல இவங்கள பத்தி நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும். இவங்க வந்து என்னன்னா ஒரு ஃபார்மாலிட்டியா கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க சில பேர். இவங்க என்னட்ட கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க, யாருமே அது மாதிரி இல்லை. அது மாதிரி சொல்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ இவங்க என்னன்னா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு ஒரு வித்தின் டூ டேஸ்ல எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி சார் இது மாதிரி கிளாஸ் முடிச்சு நெக்ஸ்ட் நான் என்ன சார் பண்ணணும் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணும்போது இப்போ அவங்களுக்கு ஒரு 100 டன் டெமரின் ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அந்த ஆர்டர் நான் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து பண்றது ஒரு 15-20 கண்டெய்னர் வரைக்கும் தான் பர் மந்த் நான் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸஸா வர்றத என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கே நான் கொடுத்துறேன். அந்த பையர்ஸோட டேட்டாஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு கைடும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த பிசினஸ் எப்படி பண்றது, எப்படி கொட்டேஷன் பண்றது, எப்படி மார்ஜின் செட் பண்றது, எங்க இருந்து பொருளை வாங்குறது, என்ன விலைக்கு வாங்குறது, என்ன பேக்கிங்ல வாங்குறது, இந்த ரிலேட்டடெல்லாம் அவங்களுக்கு கைட் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றது பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இவங்க போன் பண்ண பரிமளாவுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க 100 டன்ஸ் அவங்களுக்கு ஒரு ஆர்டருக்காக நான் டீல் பண்ணிட்டு இருக்கேன். ஈவன் அந்த சாம்பிளையும் அவங்க தான் அனுப்பிச்சாங்க. சாம்பிளை வாங்கி அவங்களே சாம்பிள் அனுப்ப சொன்னேன். அந்த கிளையண்ட்டுக்கு சாம்பிள் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த ஆர்டரை வித்தின் 10-15 டேஸ்ல வந்துடும் நினைச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா வரும். சூப்பர் செய்தி சார் அது. ஏன்னா மாணவர்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்றதோட அவங்களுக்கு கோர்ஸ் அகாடமியில முடிஞ்சது, ட்ரைனிங் முடிஞ்சதுன்னு இல்லாம ஃபர்தரா அவங்க பிசினஸ் பண்றதுக்கும் தேவையான எல்லாத்தையுமே நீங்க கொடுக்குறீங்க. இது எப்படின்னா வாழைப்பழத்தை உரிச்சு வாயில வைக்கிற மாதிரி இருக்கு. சொல்லணும்னா நம்ம வந்து எங்கெங்க இருந்து ஏற்றுமதி பொருட்கள் நமக்கு வந்து அவைலபிள் இருக்குன்றத பத்தி தான் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, எப்படி அனுப்பணும் அப்படிங்கறத பத்தி. அதுதான் நான் சொல்றது மாதிரி என்னன்னா, இதை மாதிரி ஒரு ரெக்யர்மெண்ட் ஒரு வந்த உடனே உடனே கொட்டேஷன் மறுநாள் காலையில அனுப்புறேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உணர்ச்சி வசப்பட்டு அது மாதிரி இன்னைக்கு ரெக்யர்மெண்ட் வந்தாலும் நாளை காலையில உங்களுக்கு வந்து கொட்டேஷன் அனுப்புறேன். அது பிராக்டிக்கலா பாசிபிலிட்டி அப்படி அனுப்பிச்சாலும் அது ஒர்க் அவுட் உங்களால பண்ண முடியாது. நான் சொல்ற மாதிரி அந்த டிரான்ஸ்போர்டேஷன் டிஸ்டன்ஸ் டிஃபர் ஆகும், பேக்கிங் சைஸ் டிஃபர் ஆகும், மோட் ஆஃப் பேமெண்ட் டிஃபர் ஆகும். ஸோ இதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி தான் நீங்க கொட்டேஷனே ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் கிளாஸ் அட்டன் பண்ண சொல்றேன். எந்த ஒர்க்கை முன்னாடி பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பே தான் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணும்போது கண்டிப்பா அந்த டார்கெட்டை நீங்க ரீச் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ வந்து நம்ம இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் பத்தி பேசிட்டு இருந்தோம், அதே மாதிரி ஃபாரின் ட்ரேடுன்னு ஒன்னு இருக்கு. இது ரெண்டுமே சேமா இல்ல டிஃபரெண்ட் ஏதாவது இருக்கா சார் இதுல? இல்ல, ரெண்டும் எண்டே டிஃபரெண்ட் இருக்கு மேடம். உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் சார் அது? இல்ல, இன்டர்நேஷனல் பிசினஸ்ன்றது வந்து நீங்க எக்ஸ்போர்ட் பிசினஸ் போயிட்டு இருக்கீங்க. இந்த ஃபாரின் ட்ரேட்ன்றது பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் லிமிடேஷன்ஸ் கிடையாது. எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்க பண்ணலாம். அப்ப ஃபாரின் ட்ரேட்லயும் ஒருத்தர் வந்து இன்வால்வ் பண்ணிக்கணும் அவங்கள நினைக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, என்ன முறை அதுக்கு சார்? அதுக்கான ட்ரைனிங்கும் மாயால தரமா? இல்ல, நம்ம எக்ஸ்போர்ட் பிசினஸ் மட்டும் தான் நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஃபாரின் ட்ரேட் நம்ம பிசினஸ் கொடுக்கிறது இல்ல. ஓகே சரி. இப்ப இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் பண்ண ஒருத்தங்க விருப்பப்படுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங் சார்? ஒன் டேலயே அந்த ட்ரைனிங் முடிஞ்சிருமா? ஆமா, ஒன் டே ட்ரைனிங்ன்றது பாத்தீங்கன்னா அந்த 6 வருஷத்துல எனக்கு கிடைச்ச அனுபவத்தை தான் நான் ஒன் டேல நான் வச்சிருக்கேன். சோ அந்த ஒன் டேல வந்து பாத்தீங்கன்னா காலையில கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பேசிக்கா என்னென்ன வேணும், என்னென்ன ஐடியா இருக்கணும், என்னென்ன ப்ராடக்டை செலக்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அக்கௌண்ட்னா என்ன, ஐஇ கோட்னா என்ன, இந்த மாதிரி ரிலேட்டட் திங்ஸ் மட்டும் சொல்லி கிளாஸை முடிச்சுக்காம அதுக்கப்புறம் ஆஃப்டர் ரிசீவிங் த ஐ கோடு, கரண்ட் அக்கௌண்ட்டு, ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ப்ராடக்ட் எப்படி செலக்ட் பண்ணுறது, மார்ஜின் எப்படி செலக்ட் பண்ணுறது. இப்போ வந்து என்னென்னா, இப்போ வந்து பயர்ஸோட டேட்டா, ஒரு பொருளை வாங்குற கிளைண்ட்டோட டேட்டா நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு சப்ளையரோட டேட்டாவும் நமக்கு முக்கியம். இப்போ ரெக்யர்மெண்ட்ஸ் நமக்கு வந்துருச்சு அப்படின்னாக்கா பொருள் சப்ளை பண்ணுறவங்க நமக்கு தெரியாமல் நம்ம பொருள் அனுப்ப முடியாது. இப்போ நாசிக்லேருந்து ஆனியன் வாங்குறோம் அப்படின்னா நாசிக்லேருந்து யார் ஆனியன் சப்ளை பண்ணுறா, ராஜஸ்தான்லேருந்து கார்லிக் யார் சப்ளை பண்ணுறாங்க, பண்டூட்லேருந்து கேஷ்நட் யார் சப்ளை பண்ணுறாங்க, திருச்சி இல்லை மனசநல்லூர்லேருந்து ரைஸ் யார் சப்ளை பண்ணுறாங்க, டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியும். ஏன்னா ஒரு ரெக்யர்மெண்ட்ஸ் வரும்பொழுது இமீடியட்டாக வந்து ரேட் வந்து ஒரு நாளும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து கானியனோட ரேட் 22 ரூபானா நெக்ஸ்ட் வீக்கே வந்து 15 ரூபா வரலாம். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து கொட்டேஷன் கொடுக்க முடியும். ஒரு காலர் லைனில் இருக்காங்க சார். சவுக்கத்தலி கரூர்லேருந்து கூப்பிட்ருக்கீங்க, வணக்கம்.
ஓகே, கால் கட் ஆயிடுச்சு சார். சொல்லுங்க சார், சொல்லிட்டு இருந்தீங்க, சாரி. ஸோ அந்த மாதிரி வந்து என்ன ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்க முடியும். நம்ம இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து புதுசாக ஒருத்தர் வராரு, புது டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கும் இந்த புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் இப்படி எல்லா ரெண்டு பக்கமும் ஸ்மூத்தாக போகிறதுக்கு என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது சார்? ஏன்னா புதுசு, ஏன்னா புதுசுங்கிறப்பவே அவங்களுக்கு அனுபவம் இல்லாமல் தானே அவங்க பண்ண வராங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான நம்ம சப்போர்ட் கொடுக்கலாம்? இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து புதுசாக வர்றாங்க அப்படின்னாக்கா அவங்க அனுபவம் இல்லாமல் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆனியனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு குடோன் எடுக்கலாம். இந்த விஷயத்த நான் சொல்லும் போது இதையும் நான் சொல்லி தான் ஆகணும். என்னன்னா, என்னுடைய ஸ்டூடெண்ட் என்னட்ட படித்தவர் தான், ஒரு 1.5 மந்த்ஸ் முன்னாடி என்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருந்தார். இப்போ அவர் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டராக இருக்கார், அவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. கம்மிங் ஃப்ரைடே வந்து ஒரு குடோன் ஒன்று ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு நான் தான் கைட் பண்ணியிருக்கேன். ஈவன் வந்து அந்த குடோன் வந்து ஃப்ரைடே ஓப்பன் பண்ணி கார்லிக்கும் ஆனியனும் பண்ணுறாரு. கார்லிக்கும் ஆனியனும் நான் தான் அவருக்கு சப்ளை பண்ணுறேன். அந்த பிஸ்னஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு அவர் தெளிவாயிட்டார். ஸோ அது மாதிரி ப்ராக்டிக்கலாக இறங்கி ஒர்க் பண்ணணும், அந்த டெடிக்கேஷன்ஸ் இருக்கணும். அது இல்லாமல் நானும் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன், அந்த மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ணுறதுல எந்த விதமான உபயோகமும் கிடையாது. ஒரு கிளாஸ் இல்லை, இது மாதிரி 100 கிளாஸ் அட்டன் பண்ணாலும் ரொம்ப சிரமம் தான். அதனால டெடிக்கேஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ டெடிக்கேஷன்னா அந்த விஷயத்தில் ஈடுபாடு இருக்கணும், இன்வால்மெண்ட் இருக்கணும். ஸோ இப்போ வந்து இப்போ நான் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, நீங்களே இன்வால்மெண்ட் இல்லைன்னா கூட நாங்கள் ஒரு 3 days உங்களுக்கு கால் பண்ணி உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக ஃபோன் பண்ணி, சார் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கீங்க, என்ன பொசிஷனில் இருக்கீங்க, கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு எடுக்கலாமா, ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கட்டுங்களா, அந்த ரிலேட்டட் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் குறையில் அமைச்சாலே போதும். நீங்கள் ஆஃபீஸுக்கு சென்னைக்கு வரணும்னு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், இப்போ ஒருத்தர் கால் பண்ணார் குமாரன் மைசூர்லேருந்து கால் பண்ணார், வேற ஒருத்தவங்க வேற கிருஷ்ணகிரி அந்த மாதிரி பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அங்கிருந்து அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு தடவை சென்னைக்கு வந்து போகணுன்ற நெசசிட்டி கிடையாது. உமா டெல்லியில இருந்து கூப்பிட்டுருக்காங்க சார். வணக்கம் உமா, உங்க கேள்வியை சார் கிட்ட கேளுங்க. ஹலோ உமா, லைன் கட் ஆயிடுச்சு சார். நேயர்களுக்காக நம்ம மாயா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ட்ரைனிங் அகாடமியினுடைய விலாசத்தை ஒரு தடவை சொல்றோம். மீட்டா, ஓல்டு பங்காரு காலனி, செகண்ட் ஸ்ட்ரீட், கே.கே. நகர், சென்னை. மாயா எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் அகாடமியினுடைய தொலைபேசி எண்களையும் நேயர்கள் குறிச்சுக்கலாம். தொலைபேசி எண்கள் 8939899890. வலைதள முகவரி கூட குறிச்சுக்கோங்க, meetaindia1523@gmail.com. எல்லோரும் செய்யலாம் ஏற்றுமதி, இந்த புதிய நிகழ்ச்சிக்காக தான் நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நிர்வாக இயக்குநர் திரு அசோக் சார் ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்களை சர்வீஸ் மைண்டோட, ஒரு லாப நோக்கு இல்லாம எல்லாரும் இதுல பயனடையணும், நம்ம இந்தியால இருந்தும் நிறைய ஏற்றுமதிக்காக நம்ம நிறைய பேரை ஊக்குவிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடவே அற்புதமான விஷயங்களை செஞ்சிட்டு இருக்காரு. ஒரு 6 வருஷத்திலேயே அபாரமான வளர்ச்சியாகி top 10 அப்படின்ற நிலைமையை அடைஞ்சிருக்காரு. சோ இது எல்லாமே அவருடைய சர்வீஸ் மைண்டுக்கான ஒரு உதாரணமா நம்ம சொல்லலாம். சார், நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம். நீங்க நேயர்களுக்காக கொடுக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொல்லுங்க சார். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதின்னு சொல்றதை விட, நம்ம இந்த கிளாஸ் உங்களுக்கு இன்டர்வியூ உங்களுக்கு ஒரு வாரமும் இருக்கு உங்களுக்கு. அதனால நீங்க உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும், என்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்க டிடிக்கு நீங்க ஃபோன் பண்ணி நீங்க கிளாரிஃபிகேஷன் டவுட்ஸை ஃபோன் பண்ணி கேட்கலாம். மீட்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கு. இப்போ எந்த ஸ்டேட்டஸ்லயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். யாரெல்லாம் இதுல சேரலாம், இந்த கோர்ஸ்க்கு யாரெல்லாம் சேரலாம்? இதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸே கிடையாது மேடம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், குழந்தைக்கு ஜாயின் பண்ண முடியாது, அவ்வளவுதான். எபோ 18, எபோ 20 மேல இருக்கும் யார் ஒன்னாலும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பா பண்ணலாம். என் கிளாஸ்ல அட்டன் பண்றவங்க 20-25 இல்லாம ஒரு 65-70 ஏஜ் இருக்கவங்க கூட கிளாஸ் அட்டன் பண்றாங்க, ஹவுஸ் ஒய்ஃப் அட்டன் பண்றாங்க, கம்பெனியில் ஒர்க் பண்றவங்க அட்டன் பண்றாங்க. அதனால இது ஒரு லிமிடேஷன்ஸே கிடையாது, யார் வேணாலும் பிசினஸ் பண்ணலாம். அதுக்காக தான் அந்த தலைப்பே உங்களுக்கு எல்லோரும் செய்யலாம் ஏற்றுமதி அப்படின்னு ஒரு ஊக்கமா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி மூலமா. சார், இவ்வளவு நேரம் நீங்க நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நீங்க சர்வீஸ் மைண்டோட லாப நோக்க பின்னால வச்சுட்டு சர்வீஸ் தான் முதலன்ற ஒரு எண்ணத்தோட நீங்க செய்யறதே உங்களுடைய top 10 ஒரு சிறந்த உதாரணம்னு சொல்லலாம். உங்களுடைய பொன்னான நேரத்தை நீங்க இவ்வளவு நேரம் எங்களுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணி டிடி ஸ்டேஷன்ல வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்களுக்கு பொதிகையின் சார்பா ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.
பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. ஹலோ, உங்களுடன் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மீட்டா மீட்டா மாயா எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் அகாடமி, கே கே நகர், சென்னை.